ஆய்வுக்கு வந்த தலைவர் வேல்முருகன், சர்ச் உள்ளே நுழைந்த விஜிலன்ஸ், ஆடி போன அதிமுக முக்கிய மாஜிக்கள், சிக்கிய பல கோடி ஆவணங்கள், கடலூர் கடமுடா. கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP தேவநாதன் தலைமையிலான போலீசார் பன்ருட்டி முன்னாள் அதிமுக MLA சத்திய பன்னீர்செல்வம் வீடு, சென்னையில் உள்ள அவரது வீடு, கந்தன் பாளையத்தில் உள்ள பன்னீர்செல்வத்தின் நண்பர் பெருமாள் வீடு, எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வரும் மோகன், பத்திர விற்பனையாளர் செந்தில் முருகன் ஆகியோரது வீடுகளில் அதிரடியாக சோதனை நடத்தியுள்ளார். இந்த சோதனை முடிவில் சுமார் 15 கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்களை கைப்பற்றி உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கூறுகின்றனர். ஏன் இந்த திடீர் அதிரடி சோதனை? கடந்த 2011-2016 ஆண்டுகளில் பன்ருட்டி நகர்மன்ற தலைவராக பதவியில் இருந்துள்ளார் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம். இவர் நகர்மன்ற தலைவராக பதவி வகித்த காலத்தில் அப்போது நகர்மன்ற ஆணையாளராக இருந்த பெருமாள் என்பவருடன் சேர்ந்து பன்ருட்டி நகராட்சிக்கு சொந்தமான சைக்கிள் ஸ்டாண்டு உரிமம் வழங்குவதில் பல லட்சம் முறைகேடு நடந்துள்ளதாக சட்டமன்ற உரிமைக்குழு தலைவர் வேல்முருகன் MLA தலைமையிலான குழுவினர் சில மாதங்களுக்கு முன்பு பன்ருட்டி நகராட்சியில் ஆய்வு நடத்திய போது கண்டுபிடித்ததாக தெரிவித்தனர். இது தொடர்பாக சட்டமன்ற உரிமைக்குழுவினர் அளித்த புகாரின் பேரில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு நடத்தி முறைகேடு நடந்ததை கண்டறிந்ததாகவும், அதன் அடிப்படையில் கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2016-2021 வரை பன்னீர்செல்வத்தின் மனைவி சத்யா பன்ருட்டி தொகுதி அதிமுக MLAவாக பதவி வகித்தார். இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் தேர்தலில் நிற்பதற்கு கட்சி தலைமை வாய்ப்பளிக்கும் என்று சத்யா சீட்டு கேட்டு காத்திருந்தார். ஆனால் கட்சி தலைமை மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரனை வேட்பாளராக நிறுத்தியது. ராஜேந்திரன் தோல்வியடைந்தார். தேர்தலில் அவருக்கு ஆதரவாக சத்யாவும் அவரது கணவர் பன்னீர்செல்வமும் தேர்தல் பணிகளை சரிவர செய்யவில்லை என்று சொரத்தூர் ராஜேந்திரன் கட்சி தலைமையிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் தலைமை சத்யாவையும் அவரது கணவர் பன்னீர்செல்வத்தையும் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைத்திருந்தது. சமீபத்தில் எடப்பாடியார் முன்னிலையில் சத்யா பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்த்து கொண்டார். இந்த நிலையில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முன்னாள் MLA சத்யா வீட்டில் அதிரடி சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி முன்னாள் MLA பிரபு, அவரது தந்தை ஐயப்பா, இவரது நண்பர்கள் ராஜவேல், விருகவூர் ஜான் பாஷா, கரீம் தக்கா லியாகத் அலி, விழுப்புரத்தில் உள்ள ஐயப்பாவின் மகள் வசந்தி, வழக்கறிஞர் சுபாஷ் வீடு உட்பட 9 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP சத்யராஜ் தலைமையிலான டீம். சோதனை முடிவில் 5 கோடியே 75 லட்சம் மதிப்புள்ள 121 ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் MLA பிரபு தற்போது அதிமுக ஜே பேரவை மாநில இணைச் செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். அவரது தந்தை ஐயப்பா தியாகதுருகம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பதவியில் உள்ளார். 2011-16 ஆண்டுகளில் ஐயப்பாவின் மனைவி தைலம்மாள் தியாகதுருகம் ஒன்றிய குழு தலைவராக பதவியில் இருந்துள்ளார். இந்த காலகட்டத்தில் 6,25,35,485 ரூபாய் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்ததாக ஏற்கனவே ஒரு வழக்கு போடப்பட்டு அது நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக பிரமுகர்கள் நம்மிடம் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதற்கு ஐயப்பா மகன் பிரபு சீட்டு கேட்டபோது அவர் இடையில் தினகரன் அணிக்கு சென்று வந்ததை காரணம் காட்டி கட்சி தலைமை இவருக்கு வாய்ப்பு தரவில்லை. பிரபு MLAவாக 5 ஆண்டுகள் பதவியிலிருந்த போது அனைத்து கட்சியினருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தவர். இவர் தொகுதியில் செய்த பணிகளின் பலனாக கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில்குமாரை வெற்றி பெற வைத்தனர் தொகுதி மக்கள். அதே நேரத்தில் பிரபுவின் தந்தை ஐயப்பா சிறு வயதிலேயே பெங்களூருவுக்கு பிழைப்பதற்காக சென்று பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்தவர். ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியான இவரது மக்கள் செல்வாக்கு குறித்து உளவுத்துறை மூலம் கேட்டறிந்த ஜெயலலிதா பட்டதாரியான இவரது மகன் பிரபுவுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தார். அரசியலில் மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலும் ஐயப்பா பிரபுவின் செல்வாக்கு உயர்வதைக் கண்டு உட்கட்சியிலேயே இவர்களுக்கு எதிராக சிலர் உள்குத்து வேலை செய்தனர். அதிமுக ஆட்சியின் போது பிரபுவுக்கும் மாசேவான குமரகுருவுக்கும் ஒத்துப்போகவில்லை. அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் பல கோடிகளை வாரி சுருட்டி சொத்து சேர்த்தவர்கள் ஏராளம் பேர் உள்ளனர்.
அவர்களது வீடுகளில் ரெய்டு நடத்த வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை, பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பிரபு அவரது தந்தை ஆகியோர் மீது குறிவைத்து ரெய்டு நடத்தியுள்ளது நகைப்புக்குரியதாக உள்ளது என்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.